ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிராகன் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 1750 பாயிண்ட்ஸ் கிட்ட நடக்கிற ஒரு ரேங்க்டு மேட்ச்சு. இதில் நானும் மிஸ்டர் தமிழாவும் டியோபிலையும் பாக்கி மூணு பேர் ரேண்டம் பிளேயர்ஸாகவும் போயிருக்கோம். அந்த மூணு ரேண்டம் பிளேயர்ஸும் எங்களுக்கு என்னென்ன மாதிரியான தொந்தரவு கொடுத்துருக்காங்க, இவங்க கொடுக்குற தொந்தரவு பார்த்தாதுன்னு ஆப்போனன்ட் டீம்ஸ் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். முதல்லையே சென்ட்ரல் ஏரியாவை நான் சூஸ் பண்ணும்போது சும்மாவே உட்காந்துருந்த இந்த டேலண்ட் ஃபிலிம் கரெக்டான ஜங்கிலுக்கு போயிட்டு ஜங்கிலை எடுக்க ஆரம்பித்த உடனே உள்ளே பூந்து அந்த ஃபார்மை எங்கிட்டேருந்து ஸ்டீல் பண்ணுறது பார்த்துட்டு இருக்கான். யார் ஃபஸ்ட்டு அந்த நாய்க்குட்டி எடுக்கிறாங்களோ அவங்களே ஃபார்மை வச்சுக்கிட்டோன்ட்டு விட்டுட்டு நானும் வந்துட்டேன். ஆப்போனன்ட் டீம்ஸும் வந்து ஸ்டீல் பண்ணுறாங்க, இவனுங்களும் வந்து ஸ்டீல் பண்ணுறாங்க. மாற்றி மாற்றி எல்லா ஃபார்மையும் இவங்களுக்குள்ளேயே ஸ்டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் எங்களை ஆகவே உடல லெவலப்பு. சரி, 9 மினிட் கிராபியாவது எடுப்போம் அப்படின்ட்டு மேலே போனால் அங்கே எடுத்துகிட்டு இருக்கும்போது இவன் டேலனுக்கு என்ன தான் கண்ணு வருதுன்னு தெரில. நான் எங்கே போய் ஃபார்ம் பண்ணாலும் மேட்ச் ஃபுல்லாக இவன் உயிரை வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சபதம் போட்டு வந்தான் என்னன்னு தெரில. ஏய் என்னடாங்க திருடுறானுங்கடா என்கிட்டேருந்து. சரி, இதெல்லாம் வேறு வழியே கிடையாது. நம்ம திருப்பி போய் பாக்கி இருக்கிற ஜங்கிலையாவது ஜங்கல் பண்ணால் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு போனால் அதுலேயும் ஒருத்தன் ஒரு ஜங்கிலை திருடிட்டு போயிட்டான். ரெட் எடுக்கிறானுங்களா? விட்டு ஓட்டான்டா. மேல கீழே வர என்னடா நடக்குது? மேல அங்குள்ள முடிச்சாச்சு ரெண்டு பேரையும். இவ்வளோ உடச்சோம் நம்ம பிசி நம்ம பிசி திருடி வரானு.
அவ்வளவு பேர்ல என்ன பண்ணி வந்து அடிக்கிறான். கீழே 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 எடுக்கிறாங்க. மெடலில் நம்ம ஸ்டீல் பண்ணி ஆகணும். நிறைய கோல் போட்டானுங்க. முடியுங்களா, ரெண்டு பேர் செத்துட்டானுங்களா? இது ஆர்டிகோனோ ஃபைட்டாக தான் இருக்க போகுது. மிடில் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்ற நினைப்பில் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த அசாசின்ஸ் மாதிரி புஷிலேருந்து டபுக்கு டபுக்குன்னு எல்லாம் வெளில வந்து அவன் ஒரு 50 ஒரு 45 கோலை போட்டு தள்ளிட்டு போயிட்டானுங்க. என்னடா கோலு போட்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு ஷாக்கில் நான் திரும்பி வந்து பார்க்குற கேப்பில் மாச்சம் போட முன்னாடி என் உடம்பு ஃபுல்லாக பஞ்சர் பண்ணிடுச்சு. ஏய் மிடில் எடுத்தே ஆகணும்டா, வேறு வழியே இல்லை. முடியல் எடுக்க தான் ட்ரை பண்ணும், முடியல் எடுக்க தான் ட்ரை பண்ணும். முடியல் 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 கோங்க, முடியல் கோங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நேராக முடியல் கோங்க. அவனுக்கு கோல் போட்டால் போட்டு இதுக்கப்புறம் எல்லாம் பொறுக்கிட்டு வந்து கோல போடுங்க. வேற வழியே இல்ல. என்னடா இப்படி போடுறானுங்க? போடு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதே போல் சோலோ கியூவில் நடந்த பிரச்சனைகளை பற்றி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அதே போல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் சி யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.